Hello and welcome to the brand new video of Crafty Details. And now I'm going to talk about it. So, I'm going to take an old phone case. So, it's faded. I'm going to try different things. எதுமே செட் ஆகாததுனால கடைசியாக நம்ம அக்ரலிக் வச்சு பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டு நான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இலிஸ்ட்ரேஷன் ஒன்று போட்டுட்டு நம்மளோட ஃபேஸை இலிஸ்ட்ரேஷனாக போட்டுட்டு அது மேலே நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அக்ரலிக் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் ஒரு பேப்பரில் என்னோட இலிஸ்ட்ரேஷனை நான் ஒரு ஃபோட்டோவை இலிஸ்ட்ரேஷனாக வரைஞ்சிட்டு அதை நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட உள்ளே வச்சு நீங்கள் அது மேலே ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணீங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் இருந்தால் நம்மளால் ஃபோன் கேஸில் இரேஸ் பண்ண முடியாது மார்க்கர் யூஸ் பண்ணுறதுனால. இதுவே நம்ம பென்சிலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், இல்லை அப்படியே கூட அதில் ஏதாவது உங்களுக்கு தோணதை வரையலாம். ஸோ ஸ்கெச் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே இருக்க பேப்பரை எடுத்துகிட்டு நான் பெயிண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைட் ப்ளூ மேலே வரைக்கும் ஹாஃப் கொடுத்துட்டு, ஸோ இலிஸ்ட்ரேஷன் இருக்க பார்ட்டில் வந்து லைட் பிங்க் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் ஒயிட் அக்ரலிக் எடுத்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே ப்ளூவையும் கொடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு லைட் ப்ளூ கலர் கொண்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமே அங்கங்கே ஃபோன் கேஸ் அந்த ஃபேடட் கலர் தெரிஞ்சுது. அதனால நான் என்ன பண்ணேன்னா மேலே மார்ச் பாட்ச் ப்ளூ ஃபெவிக்ரலோடது வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் மாதிரியே அதுக்கு மேலே திரும்பி செகண்ட் கோட்டிங் கொடுத்தேன். இதே மாதிரி மார்ச் பாட்ச் ப்ளூ பற்றி நான் என்னோடய ஸ்டேஷ்னரி ஹாலில் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துருங்க. நான் ப்ளூ எப்படி கொண்டு வந்தனோ அதே மாதிரி ஒயிட் ப்ளஸ் பிங்க் மிக்ஸ் பண்ணி நான் லைட் பிங்க் கொண்டு வந்துட்டேன். ஸோ அதில் கஷ்டமாக இருந்ததுனால நான் பேலட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கலரிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பெயிண்டிங் வந்து ரொம்பவே லைட் கலர் அப்படின்றதுனால இன்னொரு ஒரு கோட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெவிக்ரிலோட மார்ச் பாட்ச் ப்ளூ வச்சு திரும்பி பெயிண்ட் மேலே அப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் பண்ணிவிட்டு அண்ட் தென் நான் திரும்பி செகண்ட் கோட்டிங் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் ஏன் ஒரு ஒரு கோட்டிங்க்கு அப்புறமும் மார்ச் பாட்ச் க்ளூ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த பெயிண்டிங்கை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது நம்ம இன்னொரு கோட் கொடுக்குறப்ப. ஸோ அது செக்யூர்டாக இருக்கும், அது மேலே நம்ம ஈஸியாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் கோட்டிங் வந்து நான் ஃபஸ்ட் கோட்டிங்கை விட இன்னும் லைட்டராக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கலர் ரொம்ப நேரில் பார்க்கும்போது ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்ததுனால இன்னுமே லைட் கலர் எடுத்து நான் கோட்டிங் கொடுத்துக்கிட்டேன். பிங்க் நம்ம கொடுத்த செகண்ட் கோட்டிங் காஞ்ச உடனே நான் வந்து இலிஸ்ட்ரேஷன் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹேருக்கு பிளாக் அண்ட் தென் ட்ரெஸ்க்கு ப்ளூ வித் ரெட் ஒரு காம்போ கொடுத்துட்டு அண்ட் தென் ஃபேஸ் கலர் ஹேண்டுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். இது பெயிண்ட் பண்ணும்போது தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா, அதனால நம்ம ஏதாவது கோட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு தேடி பிடிச்சி நான் நிறைய கோட் பார்த்தேன். பட் ஆனால் சின்னதாக இதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக படலை. அதனால பிடிஎஸோட சாங் லைஃப் கோஸ் ஆன் அதை எடுத்து போட்டுட்டேன். ஸோ அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஃபைனலி இப்படி தான் வந்திருக்கு ஃபோன் கேஸ், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஃபோன் கேஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இதை நம்ம ஒரு ப்ராடக்டாக லான்ச் பண்ணலாமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பை பை.